ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்ன அன்பாக்சிங் அப்படின்னா, ரியல்மி X7 அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபோன் என்னோடய ஒய்ஃப் சவுண்டிக்காக வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் ஹானர் X8 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நியூ ஃபோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஆர்டர் போட்டோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட ஆஃபில் ஆயிடுச்சு, மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் சர்வீஸ், ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முதல்ல ஃபஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம், அப்புறம் ஃபர்தராக ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானும் லொகேஷனும் சேர்ந்து கட் பண்ணுறோம். சாயங்க உட்காந்துக்கோ. ஓகே, வாவ், ஒரு நல்ல பாக்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி X7 5G, ஸோ நியூ ஃபோன், லேட்டஸ்ட்டாக 5G டெக்னாலஜி வேறு வரப்போகுது, அதுக்காக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ஓப்பன் பண்ண பார்த்துடா. மேலே ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க, கவரை எடுத்தாச்சு. ஸோ ஃபோனோட பேக்கில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதோட ப்ராசர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே மேலே பாருங்கள். இது வந்து டைமென்சிட்டி 800U 5G ப்ராசர். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக நல்ல ஒரு நல்ல ப்ராசர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50W சூப்பர் சார்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா 16-17 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அதுவும் வந்து 6.4 inches கொடுத்துருக்குறாங்க. வாங்க பாக்ஸை ஃபர்தராக ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ சீலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நல்ல ஒரு பெரிய பாக்ஸ். ஸோ அதில் ரியல்மியோட பேட்ச், அன்கவர் த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பீட். ஸோ நல்ல பிராண்டு தான் ரியல்மி. உள்ளே வந்து யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க, அதை ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு ஃபோனை பார்ப்போம். ஃபோனை வெளியில் எடுத்துட்டோம், நல்லா கொடுத்துருக்குறாங்க. மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணுவோம். புது ஃபோனுக்குறதுனால இங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த டிசைன் பிடிச்சிருந்தது, ஸோ அதனால தான் நான் அதை ஆர்டர் போட்டேன். இது பாருங்கள், ஜிகு ஜிகுச்சான் ஜிகு ஜிகுச்சான்ங்கிற கலரு. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நெப்யூலா அப்படின்னு சொல்லிட்டு கலரு. ஸோ இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டார்க் ஒளி அதுதான் கொஞ்சம் ஒரு பெருசாக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி லெவலில் இருந்திருக்கும். பாருங்க, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபோனோட வெயிட்டு எனக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பேக் கேஸ் வந்து போட்டாகணும், இவங்க பசங்க கையிலலாம் கொடுக்க போகிறோம். அதனால் சப்போஸ் நம்மளுக்கு தெரியாமல் எடுத்தாங்கன்னா அதுக்காக என் ஃபோனில் இருக்கிற மாதிரி, இந்த ரியல்மியில் இருக்கிற மாதிரி ஒரு கவர் வந்து பெருசாக ஆர்டர் போடணும். ஓகே தான். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியல்மியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோனை பூட்டப் பண்ணோம், ஃபோன் பூட்டப் பார்க்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாம் பேசிக் தான். நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஃபோன் வந்து பூட்டப் ஆயிடுச்சு. இதில் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இது நல்லாயிருக்கும். இது எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வர்றதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கால்வாசி ஃபோனில் சார்ஜர்ஸே இருக்க மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 65 watts அந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சார்ஜிங் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா 16 minutes சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிம் எஜெக்ட் பென் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 cameras இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமரா 64 MP, செகண்ட் ஒன் வந்து 8 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 MP மேக்ரோ கேமரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் கேமரா வந்து சைடில் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வர ரியல்மி ஃபோனில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் தான் இருக்கும். ஸோ இது 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ நம்ம ஃபர்தராக ஃபோன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்குறாங்க இதில். இதோட யூஸ் என்னன்னு தெரியல, நான் ஃபர்தராக யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். கீழே ஸ்பீக்கர் இருக்குது. சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து சில எடுத்துருக்குறோம், அதை வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 64 MP கேமரா, அப்புறம் 8 MP கேமராவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ 2 MP கேமரா. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பாருங்கள், ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்துக்கிறதுனால இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேம் வந்து பார்த்திங்கன்னா 6 GB 8 GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ், ஸோ இதில் தான் வாங்கியிருக்கோம். ஃபோன் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் சில சாம்பிள்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஃபர்தராக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபோன் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் சைடில் நான் போடுறேன், பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி ப்ளாக்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.